ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமான மீன் குழம்பு. அதுக்கு ஒரு அரை கிலோ மீன் ஷீலா மீன் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், ஆனால் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கலாம், உங்களுக்கு மசாலாவுக்கு பொறுத்து தான். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா சேர்த்துட்டு எல்லாமே குறை குறைப்பாக அரைச்சிக்கணும். நான் தண்ணி ஊற்றாம தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும். இதை அரைச்சி முடித்தோடனே எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணிக்கலான்னா, நான் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன், வீட்டிலே அரைச்சி வச்ச மல்லிப்பொடி இது. அப்புறமா காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள். நான் வந்து நல்லா காரசாரமாக வைக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டி மஞ்சள் பொடி, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைக்கணும். நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சி அதை உரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா நீட்டமாக கீறி போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம் சிம்மில். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கும் இதே மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல, அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிக்சி அலசின தண்ணியும் இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா தண்ணி அதில் மசாலா நிறைய இருந்தது, அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி ஒரு கொட்டை, நான் அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழம் சைஸு நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்ல மீன் குழம்புலாம் நல்லா காரசாரமாக சிக்கன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும், மசாலாலாம் ஸ்மெல்லாம் போய் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து கழுவி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு மீன் குழம்பு வைக்கும் போது எப்போவுமே மீன் சேர்த்த உடனே கூட்டி வைக்கக்கூடாது, நல்லா சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும். இது போட்ட பிறகு ஒரே ஒரு கிண்டு கிண்டிட்டு நான் வந்து சிம்மில் வைக்க போகிறேன். ஏன் சிம்மில் வைக்கணும்னா, மீன் வந்து அப்போ தான் கரையாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் சிம்மில் வச்சாச்சு, இது நல்லா கொதித்து வெந்த பிறகு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து தனியாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியதான். இப்போவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலுமே லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அந்த லாஸ்ட்டில் அந்த கடுகெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மாங்காய் இல்லை, மாங்காய் போட்டு சேர்த்து செஞ்சால் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டோன்னே எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ஆனோடனே நம்ம இறக்கி வச்சுருக்க மீன் குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும், அதனால தான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். இது மண்பானையில் வச்சாலும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.